விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு சுகந்தி ஐயப்பராஜ் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ராஜபாளையத்திலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ராஜபாளையத்திலேருந்து சுகந்தி ஐயப்பராஜ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர்டு இன் ஜாகரி ரீப்ளேஸ் கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் சிங்க் மெக்னீஷியம் அயன் அண்ட் போரான் ஃபார் ஆர்சிஹெச் பிடி காட்டன் ஃபோலியார் ஸ்ப்ரே ஏ சீனியர் சிட்டிசன் ஃப்ரம் காட்டன் பெல்ட் ராஜபாளையம் ப்ளீஸ் சார் ரிப்ளை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய, அதாவது நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்னா நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய இலைகளினுடைய சாறுகள், அந்த இலைகளை அரைத்து எடுக்கக்கூடிய சாறுகளை வந்து நம்ம இலைவெளி தெளிப்பாக பயிர்களுக்கு தெளிக்கும் போது, இலைவெளி தெளிப்பாக ஃபோலியார் ஸ்ப்ரேயாக பயிர்களுக்கு தெளிக்கும் போது அதுக்கு அதில் வந்து அந்த நுண்ணூட்டச்சத்துக்களான போரான் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து பயிருக்கு கிடைக்குமா, இது உண்மையா அப்படின்ற மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சம்பந்தமாக இந்த நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இந்த இலைச்சாறுகளை தெளித்து பயிருடைய வளர்ச்சியை கொண்டு வர முடியுமா, பயிரில் வந்து அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியுமா அப்படின்ற சம்பந்தமாக 1982 நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளையும் உலகின் பல்வேறு நாடுகள் வெளிநாடுகள்லையும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதன் மூலமாக நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இதை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அப்படி வந்து நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இந்த இலைகளினுடைய சாறுகளை வந்து பயிர்களில் தெளிக்கிறது மூலமாக நல்ல மகசூல் வந்து அதிகரிக்கிறதையும் பயிரினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதையும் பார்க்குறாங்க. அதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல போனால் அவங்க அதிகமாக பண்ண லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கை, முருங்கையில் வந்து இந்த மாதிரியான முருங்கை இலைகளை வந்து அரைச்சி அதனிலேருந்து சாறு எடுத்து அந்த சாறுகளை தெளிக்கிறது மூலமாக அவங்க வந்து நிறைய நல்ல வளர்ச்சியில் கண்டிருக்காங்க. அது முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்டில் வந்து இந்த முருங்கையினுடைய இலைச்சாறில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் நியூட்ரியன்ஸ் அதாவது வந்து பேரூட்டச்சத்துக்களான என்பிகே மூணுமே இருக்குது, பேரூட்டச்சத்துக்களான என்பிகே இருக்குது, அதுக்கப்புறம் நுண்ணூட்டச்சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் போரான் சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் அப்புறம் சோடியம் போன்ற சத்துக்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் இந்த என்பிகே மூணுமே வந்து பயிர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணூட்டச்சத்துக்களானது வந்து பயிருடைய வளர்ச்சியையும் நியூட்ரியன்ட் அப்டேக்கையும் அதிகப்படுத்துது. அது மாதிரி இதில் வந்து நேச்சுரல் சைட்டோகைனின் இருக்குது. சைட்டோகைனின் அப்படின்றது வந்து நம்ம இதுவரைக்கும் வீடியோக்களை அதிகமாக சொல்லாதது வந்து சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பயிர் வளர்ச்சி ஹார்மோன், பயிர் வளர்ச்சி ஹார்மோன். இந்த சைட்டோகைனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக செல் டிவிஷன் செல் எலாங்குவேஷன் அப்புறம் வந்து நியூ டிப்ஸ் அதாவது நியூ லீஃப் இனிஷியேஷன் நியூ லீஃப் இனிஷியேஷன் சொல்லக்கூடியது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து செல் டிவிஷன் அதாவது செல்கள் பிரிதல், ஒரு செல் வந்து இரண்டாவது இரண்டு செல் வந்து நான்காவது அதாவது மல்டிப்ளை செல் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் வந்து செல் எலாங்குவேஷன் செல் எலாங்குவேஷன் சொல்லக்கூடியது செல்லினுடைய வளர்ச்சி அதாவது செல் வந்து வளர்ச்சி தண்டு வளர்ச்சி தூர் வளர்ச்சி இலைகளுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி இது வந்து செல் டிவிஷன் செல் எலாங்குவேஷன் பார்த்தோம், அதாவது நிறைய செல்கள் பிரிதல் பெரிய அதிக அளவில் வளர்ச்சி அடைதல் அப்புறம் வந்து அந்த வளர்ச்சி அடைந்த செல்கள் வந்து அதிக அளவிலான பெரிய சைஸில் வந்து வளர்ந்து வர்றது, அது மாதிரி அது ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வர்றது. இதை வந்து பண்ணக்கூடியது தான் இந்த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இல்லாமல் நியூ லீவ் ஃபார்மேஷன் புதிய குருத்துகள் அல்லது புதிய துளிர்கள் வரக்கூடிய அந்த வேலையை வந்து இனிஷியேட் பண்ணக்கூடியது. அப்புறம் வந்து இந்த அதனுடைய வளர்ச்சியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. நியூட்ரியன்ட் அப்டேக் வந்து அதிகரிக்கக்கூடியது எல்லாமே இந்த சைட்டோகைனின் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து இந்த சைட்டோகைனின் வந்து இயற்கையில் உள்ள சைட்டோகைனின் அதாவது கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய க்ரௌத் ஹார்மோன், இந்த சைட்டோகைனின் சொல்லக்கூடியது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நேச்சுரல் சைட்டோகைனின் அப்படின்றதுனால இது வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு க்ரௌத் ஹார்மோன். ஸோ இதன் காரணமாக இது வந்து இந்த செல் டிவிஷன் செல் எலாங்குவேஷன் அந்த நியூ லீஃப் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தூண்டுறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இதனோட நியூட்ரியன்ட் அப்டேக்கையும் அதிகப்படுத்தும். அது மாதிரி வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் அதாவது ஃபோட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையத்தை வந்து அதிகரிக்கும். இதனால் இலைகளுடைய வளர்ச்சி கட்டமைப்பு மற்றும் பச்சையத்தன்மை அதிகரிக்கிறதுனால நன்றாக சூரிய ஒளியை கிரகித்து வளரக்கூடிய தன்மை இருக்கும். அதுபோக வந்து இதில் வந்து இன்னும் சில க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, டோகோஃபெரால் கரோட்டினாய்ட்ஸ் போன்ற டோகோபெரால் கரோட்டினாய்ட்ஸ் போன்ற வளர்ச்சிக்கு தேவையான அதாவது ஆன்டிஆக்சிடன்ட் சொல்லக்கூடிய விட்டமின் சி போன்ற இன்னும் நிறைய சத்துக்கள் எல்லாமே வந்து இதில் டோகோபெரால்ஸ் இருக்குது கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனுடைய க்ரோத் ஹார்மோன், இது ஒரு டைப் ஆஃப் வந்து பயனுடைய க்ரோத் ஹார்மோன், இது வந்து நியூட்ரியன்ட் அப்டேக் அதிகப்படுத்தும் பயனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஸோ இந்த முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம தாராளமாக பயிருக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய விஞ்ஞானிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் 1982 ஆரம்பித்து இன்னைக்கு தேதி வரைக்கும்
நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம ஏன் நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்டுக்கு போகணும், இதை வந்து ஃபோலியார் அப்ளிகேஷனாக கொடுக்கறதுனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்தவித கெமிக்கலும் கலக்கப்படாதது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட், இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலைகள்ல இருந்து சார்கள், அதாவது முருங்கை லீஃப், அதாவது முருங்கை இலை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலை. இந்த சாறு எடுத்து நம்ம கொடுக்கும்போது முதலாவது நமக்கு வந்து எந்த விதமான செலவுகளும் இருக்காது, குறைந்த செலவில் இதை பண்ணலாம், இது எந்த விதமான கெமிக்கலும் கலக்கப்படாது, ரசாயனங்கள் எதுவும் இல்லாதது, அதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையான மாசுபாடும் ஏற்படாது, சுற்றுச்சூழல் எந்த வகையிலையும் பாதிக்காது, மேலும் வந்து இது 100% இயற்கைன்றதுனால பயிர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, சுற்றுச்சூழலுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, அந்த உணவுகளை அதன் மூலமாக விளையக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், அதை வந்து பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கும் எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் முருங்கை வந்து முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை வந்து என்னென்ன பயிர்களுக்கு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பயிர்களை வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்னா, எல்லா வகையான பயிர்களையுமே அவங்க வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர், இந்த ஸ்டீவியா அப்படின்றது நமக்கு தெரியும், இந்த சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான இனிப்பு சார்ந்த இலைகள், அந்த இலைகளுடைய இது வந்து மிகவும் இனிப்பு சுவையாக இருக்கும், சர்க்கரை வந்து சத்து வந்து இதில் வந்து இருக்காது, ஆனால் சுவையானதாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், அதனால சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய லீஃபில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து காலிஃப்ளவரில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து திராட்சை கிரேப்ஸில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பல வகையான காய்கறிகள் வெண்டையில் பண்ணியிருக்காங்க, டொமேட்டோ தக்காளியில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஃபெனுகுரிக் போன்ற நிறைய வகையான கீரைகள், வெந்தயக்கீரை மட்டும் இல்லாமல் வேறு வகையான பல வகையான கீரைகளில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான இதுலேயும் வந்து இந்த நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதுவும் குறிப்பாக மொரிங்கா லீஃப், முருங்கை இலை சாறு எடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி NPK தலை மணி சாம்பல் சத்து இருக்குது, அது மாதிரி கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, சிங்க் இருக்குது, ஃபெரஸ் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சைட்டோகைனின் இருக்குது, முக்கியமான விஷயம் நேச்சுரல் சைட்டோகைனின், இந்த சைட்டோகைனின் அப்படின்ற க்ரோத் ஹார்மோனுடைய வேலை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி செல் டிவிஷன், செல் எலாங்கேஷன், நியூ லீஃப் ஃபார்மேஷன், அப்புறம் வந்து நியூ ரூட்ஸ் ஃபார்மேஷன், அதாவது நிறைய பயிர்களுடைய திசுக்கள் வளர்ச்சி அடைவது, நிறைய செல்கள் உருவாகுது, உருவான செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகிறது, ஒரு செல் வந்து ரெண்டாகிறது, ரெண்டு செல் நாலாகிறது, இந்த மாதிரி அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்புறம் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோரோஃபில் கண்டென்ட் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது, அதன் மூலமாக பயிருடைய இலை வளர்ச்சி மற்றும் சூரிய ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக நடைபெறக்கூடியது, இந்த மாதிரி எல்லா வகையான தன்மையை பண்ணக்கூடியது இந்த நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட். இயற்கை விவசாயத்தை விரும்பக்கூடியவங்க தாராளமாக இதை வந்து செய்து பலனடையலாம். இது வந்து ஏற்கனவே ஆராய்ச்சிகள் பூர்வமாக இது வந்து முழுமையான பலன் அளிக்குது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய சயின்டிஸ்ட் சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 100% இயற்கையானது, ஸோ எந்த விதமான செலவு இல்லை முதலாவது, ரெண்டாவது எந்த விதமான சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு இல்லாது, ஈகோ ஃப்ரெண்ட்லி அல்லது இது வந்து நேச்சுரல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம், அதாவது முழுவதுமாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுக்கக்கூடியது, அதாவது சுற்றுச்சூழலோட எந்த விலையும் கெடுதல் விளைவிக்காதது, அதுக்கு எந்த விதிலையும் வந்து சீர்கெடு சுற்றுச்சூழலை சீர்கெடுக்காதது, அதாவது கெடுதல் இல்லாதது, இதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரி, அப்படின்னு லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த வகையில் எவ்வளவு எடுக்கிறது, வேறு முருங்கை இலையாக வச்சுக்கலாம், முருங்கை இலையில் நம்ம வந்து அதை வந்து லீஃப் அரைச்சி வந்து அதுலேருந்து எடுக்கிறோம், அப்போ என்ன வகையில் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம வந்து முருங்கை இலையை வந்து அரைச்சி அதுலேருந்து சார் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 மில்லி நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம், அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை பத்தாட்டா நம்ம அதை 200 மில்லியாக அதிகப்படுத்தலாம், 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது முருங்கை இலை சாரை வந்து கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதை வந்து நம்ம குறிப்பிட்ட அளவில் சொல்ல முடியலை, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணினுடைய தன்மை வந்து மாறுபடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அரசு உள்ள சைடாக இருக்கட்டும் அல்லது வேளாண்மை துறையிலேருந்து வரக்கூடிய வளர்க்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, பொதுவாக வந்து நம்மளுடைய மண்ணை வந்து முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணி மண் பரிசோதனை செய்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இது முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய முருங்கை இலை சாறு, அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சத்துக்கள்லாம் இருக்குன்றது தெரியுது. அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 மில்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம், 100 மில்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம், 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 மில்லி முருங்கை இலை சாறை வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து ரிசல்ட் அவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 200 மில்லியாக கலக்கலாம், 300 மில்லி வரைக்கும் கூட அவங்க கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க, இந்த ஆராய்ச்சி நடத்துனவங்க வந்து 300 மில்லி வரைக்கும் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் தேவைப்பட்டால் அது அப்போ கூட கூடுதல் 1.5 லிட்டர் வரைக்கும் கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு போதிய ரிசல்ட் வரும் வரைக்கும் நீங்கள் இதை கலந்து பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட மண் வகை உங்களுடைய பயிர் வகைகளுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ரிசல்ட் வந்து மாறுபடலாம். ஏன்னா எளிமையான சென்சிட்டிவான கிராஃபுக்கு உடனடியாக ரிசல்ட் தெரியும்,
இன்னும் கொஞ்சம் ஹார்டான கிராப், உதாரணமாக சுகர் கேன், பேடி, கரும்பு, நெல் போன்ற பயிர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான டோஸ் தேவைப்படலாம். அப்போ அது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல், நீங்கள் காட்டனுக்கு அவங்க கேட்டிருந்தா, அவங்க கேட்டிருந்த வந்து காட்டனுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். காட்டனுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 300-500 மில்லி வரைக்கும் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2 தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது நீங்கள் இதை கொடுக்கும்போது இதில் வந்து மேலே சொன்ன மாதிரி சைட்டோகைன் க்ரோத் ஹார்மோன், என்பிகே, அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் சத்துக்கள் எடுத்துக்கூடிய தன்மையும் வந்து அதிகரிக்கும், அதாவது நியூட்ரியன்ட் அப்டேக்கும் அதிகரிக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், குறிப்பாக முருங்கையில சாரை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். மேலும் உங்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள், அது விவசாயம் சார்ந்த வேறையும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.